அன்பார்ந்த நேயர்களே, அக்ரி டாக்டர் பிசினஸ் நியூஸ் யூடியூப் சேனலுக்காக காலிமணி டாட் காம் மற்றும் அக்ரி டாக்டர் மின் நாளிதழ்களின் எடிட்டர் பப்ளிஷர் வாசுதேவன். சமீபத்தில் இந்திய கிரிக்கெட் அணி ஒரு மகத்தான சாதனையை செய்திருக்கிறது. ஒருநாள் போட்டிகளில் உலக அளவில் முதன் முதலாக 1000 போட்டிகளை இந்தியா விளையாடி இருக்கிறது. இது ஒரு மகத்தான சாதனை. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியா, அது கிட்டத்தட்ட 958 ஒருநாள் போட்டிகளை விளையாடி இருக்கிறது. பின்னால் மூன்றாவதாக பாகிஸ்தான், 936 போட்டிகள். இந்த ஒருநாள் போட்டிகள் முதன் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது 1971 ஆண்டு. அது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலே ஒரு டெஸ்ட் தொடர் நடந்தது. 3 டெஸ்ட் போட்டிகளில் 3வது டெஸ்ட் போட்டி நடக்கும்போது முதல் 3 நாட்கள் மழையினால் ஆட்டம் கேன்சல் ஆயிடுச்சு. ஒரு பால் கூட பவுலிங் போட முடியல. ஆனால் காசு கொடுத்து வந்த பார்வையாளர்களை வந்து அவங்கள கௌரவிக்கணுங்கிறதுக்காக 4வது நாள் சிங்கிள் டேயில் 2 பேருக்கும் ஒவ்வொரு இன்னிங்ஸ் கொடுத்தாங்க. அதன்படி ஆஸ்திரேலியா 40 ஓவர், இங்கிலாந்து 40 ஓவர் பண்ணணும். அப்படின் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஓவருக்கு 6 பால் இல்லைங்க. முதல் ஒரு நாள் போட்டி நடந்தபோது ஒரு ஓவருக்கு 8 பால். அந்த 40 ஓவர் போட்டியில் ஆஸ்திரேலியா தான் ஜெயித்தாங்க. இப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. இந்தியா முதன் முதலாக ஒரு நாள் போட்டி விளையாடுது 1974 ஆண்டு, அதுவும் இங்கிலாந்து கூட தான். அந்த மேட்சில் 265 ரன்கள் அடித்தாங்க. சுனில் கவாஸ்கர் 35 பந்துகளில் 28 ரன்கள் எடுத்தார். பிரிஜேஷ் பட்டேல் 82 ரன்கள் எடுத்தார். இருந்த போதும் அந்த போட்டியில் வந்து இங்கிலாந்து தான் ஜெயித்தாங்க. 74 தான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. கிட்டத்தட்ட இப்போ வந்து 1000வது மேட்சை வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக முதல் ஒரு நாள் போட்டியில் அகமதாபாத்தில் இந்தியா வந்து இருந்தது. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்தியாவினுடைய முதல் ஒரு நாள் போட்டியில் சுனில் கவாஸ்கர் விளையாடினான்னு சொன்னேன். அதே சுனில் கவாஸ்கர் இந்தியா 1000வது போட்டியை அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில், நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விளையாடும் போது அவர் தான் கமெண்டேட்டராக இருந்தார். 1971 முதல் ஒரு நாள் போட்டி நடந்ததுக்கப்புறம் பேக்கர் சீரீஸ்னு ஒன்று வந்தது ஆஸ்திரேலியாவில். கெரி பேக்கருங்கிறவர் ஒரு முயற்சி எடுத்து செஞ்சார். அது என்னன்னாக்க, சேனல் 9 ஒரு ஆஸ்திரேலியன் டிவி சேனல், அது கூட சேர்ந்துட்டு ஒரு நாள் போட்டியில் மிகப்பெரும் மறுமலர்ச்சியை அந்த பேக்கர் சீரீஸ் தான் எடுத்தது. ஆனால் சர்வதேச கிரிக்கெட் அமைப்பு அதை பேன் பண்ணிடுச்சு. அதில் எந்த கிரிக்கெட் வீரர்களும் விளையாடக்கூடாது, அப்படியே விளையாடுனாக்கா அவங்க சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்ள முடியாது என்று ஒரு தடை ஏற்படுத்தினார்கள். ஆனால் அந்த பேக்கர் சீரீஸ் தான் ஃபஸ்ட்டு டேயில் விளையாடிட்டு இருந்த ஒன் டே மேட்சை டே நைட்டாக மாற்றினாங்க. அதாவது பகலில் பாதி, இரவுல பாதி, மின்னொழியில் ஃபஸ்ட்டு கிரிக்கெட் மேட்ச்சு அதுதான் நடந்தது. ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்லேயும் ஒயிட்டு யூனிஃபார்ம் தான் இருக்கும், கிரிக்கெட்டை ஒன் டே போட்டியிலையும் ஒயிட்டு தான் இருந்துகிட்டு இருந்தது. இந்த பேக்கர் சீரீஸில் தான் கலர் யூனிஃபார்ம் வந்தது. ரெண்டாவது மாற்றம். மூணாவது மாற்றம், டெஸ்ட் போட்டியிலே ரெண்டு பால் வச்சு தான் விளையாடுவாங்க. ஒன் டேலையும் அப்படி தான் விளையாண்டாங்க ஆரம்பத்தில். ஆனால் பேக்கர் சீரியஸ் டே நைட்டு ரெண்டு நேரத்துலையும் நடக்கிறதுனால அந்த ரெட்டு பாலை ஒயிட் ஆக்குனார். ஸோ இது ஒரு மாற்றம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கேமரா ஆங்கிள் எல்லா இடத்துலையும் வச்சு மைதானம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. கவர் பண்ணி அதை வந்து டெலிகாஸ்ட், லைவ் டெலிகாஸ்ட். இதை முதல்ல சர்வதேச கிரிக்கெட் அமைப்பு கடுமையாக எதிர்த்த போதும், பின்னால் இவர்கள் செய்த எல்லா முன்னேற்பாடுகளையும் எல்லா புதுமைகளையும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நாம் பார்க்குற ஒரு நாள் போட்டி இப்படி தான் உருவானுச்சு. இந்த ஒரு நாள் போட்டியில் 1000 போட்டிகள் விளையாடி இருப்பது மகத்தான சாதனை. 74 அப்புறம் இன்னைய வரையிலும் உலகக்கோப்பை போட்டியில் 2 சாம்பியன்ஸ் நம்ம வாங்கியிருக்கிறோம். 83 உங்களுக்கெல்லாம் தெரியும், கபில்தேவ் தலைமையில் நடந்தது அதான் ஃபஸ்ட்டு நாம் வாங்கின உலகக்கோப்பை. 85 ஆஸ்திரேலியாவில் பென்சன் அண்ட் ஹெஜஸ் கப்பு, சாம்பியன்ஸ் கப்பு வந்து கவாஸ்கர் தலைமையில் இந்தியா மறுபடியும் ஜெயித்தாங்க. நம்ம கிருஷ்ணவாச்சாரி, ஸ்ரீகாந்த், எல் சிவராமகிருஷ்ணன். இன்னும் சொல்லப்போனால் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா 55 ஓவர், 60 ஓவர்லாம் விளையாடிருக்காங்க ஒன் டே மேட்ச்சு. இப்போ தான் 50 ஓவர். அதுலேயுமே வந்து ஃபாஸ்ட் பாலராக போட்டுட்ருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் வெஸ்ட் இண்டீஸ் ஃபாஸ்ட் பாலர் அவங்க தான் நம்பர் 1 ஒன் டே டீம். பார்த்தா 5 பேருமே ஃபாஸ்ட் பாலிங் தான் போட்டுட்ருப்பாங்க. பட் இந்த 85 அப்புறம் பென்சன் ஹெஜஸில் எல் சிவராமகிருஷ்ணன் ஸ்பின்னில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் தான் ஸ்பின்னு கொஞ்சம் அதிகமாகவும் வந்தது. இந்த 1000 ஒன் டே போட்டி இந்தியா விளையாடினதில் கிட்டத்தட்ட 519 போட்டியில் இந்தியா ஜெயிச்சிருக்கு. கிட்டத்தட்ட வெற்றி சதவிகிதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 54% ஜெயிச்சிருக்கு இந்தியா. பல்வேறு கேப்டன்கள் வந்திருக்கிறாங்க.
இல்லை எல்லாருக்கிடையும் நல்ல வெற்றிகளை பெற்றிருக்கு. இந்த மகத்தான சாதனையை புரிந்த இந்திய அணிக்கு நமது பாராட்டுக்கள்.